கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலையை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்து மீண்டும் ருசியாக நம்முடைய மறைவான மன்னாவை காணும்படிக்கும் அதை புஸ்திக்கும் படிக்காக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி ராஜா. இந்த செய்தி கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் டிசம்பர் 16 வசனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8 வசனங்கள் 20-22. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமும் இரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமார்த்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ரண வைத்தியமும் அங்கே இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சஸ்தம் அடையாமற் போனாள்? இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு பாளையத்துக்கு புறம்பே செல்லுதல். அந்த வாக்குத்தத்திற்கு நாம் மறுபடியும் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றே டாக்டர் சீமோன் பேதுரு ஒரு மருந்து சீட்டை எழுதி கொடுத்தார். கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, இரண வைத்தியனும் அங்கே இல்லையோ என்று வேதம் கூறுகின்றது. நீங்கள் மருந்து சீட்டை கொண்டு செல்லும்போது மருத்துவர் உங்கள் தேகத்தில் உள்ள வியாதியை கண்டுபிடித்து அந்த மருந்து சீட்டை எழுதி கொடுக்கும்போது அதில் எழுதியுள்ள விதமாகவே மருந்தை கலக்கி கொடுக்கும் ஒரு நல்ல மருந்து தயாரிப்பாளரிடம் நீங்கள் செல்ல வேண்டும். ஏனெனில் உங்கள் தேகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷம், விஷப்பரிகாரம், ஆன்டிடோட் போன்றவைகளை அறிந்துதான் அந்த மருந்து சீட்டு எழுதப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே பரிசோதித்து நிரூபிக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் அந்த சீட்டில் எழுதியுள்ள மருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் போலி மருத்துவரிடம் சென்றால் அவர் அதனுடன் விளையாடுவார். அந்த மருந்தின் சரியான அளவு என்னவென்று அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே அது உங்களை கொன்றுவிடும். அவர் மருந்தின் சக்தியை நிறுத்துவிட்டால் அது தேகத்திற்கு எந்தவித சுகத்தையும் அளிக்காது. அதுதான் மருத்துவராகிய உங்களில் அநேகர் செய்து கொண்டிருப்பது. நீங்கள் அந்த மருந்துடன் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். பேதுரு உங்களுக்கு கால முடிவு வரைக்கும் உள்ள எவர்லாஸ்டிங் மருந்தை தருகிறேன். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். வந்து எங்களிடம் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பது அல்ல அது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அதன் விளைவு அம்மேன் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இந்த மருந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். போலி மருத்துவர்களாகிய நீங்கள் போலி மருந்து சீட்டுகள் எழுதுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் ஜனங்களை கொன்று விடுகிறீர்கள். அதன் விளைவாக உண்மையான மருந்து ஜனங்களை அடைவதில்லை. அம்மேன். மருத்துவர்கள் எவ்விதம் தங்கள் மருந்துகளை கண்டுபிடிக்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும். விஞ்ஞானிகள் ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து அதை சீமை பெருச்சாலிக்குள் செலுத்தி அது அடித்து கொன்று விடுகிறதா இல்லையா என்று பார்க்கின்றனர். எனவே நீங்கள் மருந்து உட்கொண்டால் அது உங்களை குணமாக்கிவிடும் அல்லது கொன்றுவிடும். ஏனெனில் எல்லோருக்கும் சீமை பெருச்சாலியின் அமைப்பே இருக்க முடியாது. ஆனால் இந்த மருந்தின் விசேஷம் அது எல்லோருக்கும் உள்ளது. தன் மருந்தின் மேல் அதிக விசுவாசம் கொண்டுள்ள எந்த ஒரு மருத்துவரும் முதலில் மற்றவர்கள் அதை சாப்பிடும்படிக்கு செய்ய மாட்டார், அவரே அதை சாப்பிடுவார். சில மருத்துவர்கள் கோழைத்தனமாக இருப்பதால் மரண தண்டனை பெற்றுள்ள கைதிகளுக்கு அதை கொடுத்து பரிசோதித்து பார்க்கின்றனர். ஆனால் நமக்கும் உண்மையான வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அவர் இங்கு வந்து மருந்து சீட்டில் எழுதப்பட்ட அந்த மருந்தை அவரே சாப்பிட்டார். அம்மேன். நானே இருக்கிறேன், நான் இருப்பேன் என்றல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்றார். அவர் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். ஆமேன். அவர் மார்த்தாளிடம் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஆமேன். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான கிறிஸ்து என்று நான் உண்மை விசுவாசிக்கிறேன். மற்றவர் உன்னை எப்படி அழைத்த போதிலும் நீர் யார் என்றும் உம்மை புரிந்து கொண்டேன் என்றாள். ஆமேன்.
வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கூட்டு வராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலையை தாழ்த்துவோம். கிருபையினது எங்கள் பரலோகபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கர்த்தாவே, மருந்தின் வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. இன்றைய நாட்களிலும் கூட நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்ட வார்த்தையின் போல, இந்த உலகத்திலேயே அதிகமாய் வியாதிப்பட்ட சரீரம் ஒன்று இருக்குமானால் அது கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி, அதற்கு ஏற்ற மருந்தை இந்த நாளிலும் கூட அப்பா அவருடைய செய்தியினூடாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இதையே கீழாயத்தின் பிசின் தைலியமாக இருக்கிறது. இதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ராஜா, எல்லா வியாதிக்கான அந்த காரியங்கள் இன்ற நாளில் கர்த்தாவே அந்த மருந்தாய்க்கத்தாவே வெளிப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் உட்கொண்டு ராஜா சரியான விகிதத்தில் எடுத்துக்கொள்ளும் போது அதை எங்களுடைய எல்லா காரியத்தையும் எடுத்து போடுகிறதா இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் விசுவாசத்தோடு இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபையுங்க. இந்த செய்தி கேட்கிற யாவரும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன்.